இந்த அதாவது இது ஒரு துணிச்சல் மிக்க ஒரு காரியம். எனக்கு எதிரில் ஒரு 100,000 பேர் நிற்கிறான். எல்லார் கையிலும் நம்மை கொலை செய்யக்கூடிய ஆயுதங்கள் இருக்குது. துப்பாக்கியிலேருந்து கத்தி அரிவாள் எல்லாம் இருக்குது. ஆனால் நான் மட்டும் ஒரே ஒருவன், என் கையில் எதுவுமே இல்லை. எப்படி வெல்ல முடியும்? இந்த இடத்த கடந்தால் தான் நான் போக வேண்டிய என்னுடைய மக்கள் இருக்காங்க, அவங்கள போய் நான் பார்க்க முடியும். என்னுடைய ஊர் அங்கே தான் இருக்குது. ஆனால் நான் போய்தான் ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு துணிச்சல் மிக்க காரியம் ஒவ்வொரு படத்துலையும் நான் செய்ய வேண்டியிருக்கு. ஒரு கதையை சமூகம் எதை கேட்குதோ அந்த நேரத்துக்கு தேவையான ஒரு கதையை உருவாக்க வேண்டியிருக்கு. ஒரு தயாரிப்பாளரை தேடி அலைய வேண்டியிருக்கு, அவங்கள சம்மதிக்க வேண்டியிருக்கு. அது செய்தாலும் நடிகர்கள்கிட்ட போய் அலைய வேண்டியிருக்கு. அதன் பிறகு அதை எடுத்து முடிக்கிறதுக்குள்ள அதெல்லாம் சொல்ல முடியாது, எழுத முடியும். அது எடுத்த பிறகு அதை விற்கிறதுக்கு படுற பாடு இருக்குல்ல, அதுவும் அதெல்லாம் விவரிக்கவும் முடியாது. அதன் பிறகு அதை மக்களை பார்க்க வைக்கிறதுக்கு இருக்குல்ல, இதெல்லாம் ஒரு நல்ல திரைப்படத்துக்கு தான் ஏற்படுது. ஆனால் மக்கள் உடனே வரக்கூடிய உடனடியாக அந்த படத்தில் என்ன கதை இருக்குது, ஒன்று சும்மா ஏதோ ஒரு பேர் வைக்கிறாங்க, அவன் நடிக்கிறாங்க. ஒரு அந்த நடிகர் படத்தில் யாரோ ஒரு நடிகை ஏதோ ஒன்று நடிக்கும், அந்த இவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு போடக்கூடிய ஒரு செய்தி இருக்குல்ல, அந்த ஒரு செய்தி கொடுக்கக்கூடிய, அது சும்மா ஒரு செய்தி, யாரோ நடிக்க போகிறாங்க ஒரு ஒரு பொண்ணு, அதை ஒரு நல்ல திரைப்படத்துக்கு கொடுக்கறதில்ல. அதை கொடுத்துருந்தா அந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்கும். இது நான் தொடர்ந்து நான் அனுபவிச்சுட்டு வரேன். அழகி படம் என்னுடைய 40 படங்களுக்கு ஒளிப்பதிவு செஞ்ச அப்புறம் ஒரு தயாரிப்பாளரை பிடிச்சி அது என்ன பாடுபட்டாங்களோ உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதெல்லாம் போட்டு போட்டு காட்டி முடியாமல் போய் தூக்கியே போட்டாச்சு. ஒரு ஆள் கூட வாங்கலையே, யாருமே வாங்கலையே. ஆனால் அது மக்கள்கிட்ட போய் சேர்ந்த அப்புறம் மக்கள் கொண்டாடின பிறகு எல்லாம் ஓடி வரான். அதனால் மக்கள்கிட்ட போய் சேர்றதுக்கு தடைகள் இங்கே எவ்வளவு இருக்குது. ஒரு நல்ல சினிமாவுக்கான தடை யாருன்னு புரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு? மக்கள் இல்லை. நல்ல படத்தை நீங்கள் கொண்டு வந்து மக்கள்கிட்ட சேர்த்துட்டு அவங்க தயாராக தான் இருக்காங்க. அதுக்கு தடையாக இருக்கிறவங்களும் இன்னுமே நம்ம உணரலையா என்ன? திரைப்படம் கண்டுபிடிச்சி 115 ஆண்டுகள் ஆச்சு. நல்ல பாத்திரங்களை ஏற்கனும், நல்ல கதைகள், அவங்கவுங்களுக்கு பிடிச்ச படங்களும் நடிங்க, என்ன வேணாலும் பண்ணிட்டு போங்க. ஒரு 2 ஆண்டுகளுக்கு 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, ஒரு 30 நாள் 40 நாள் ஒரு நல்ல நல்ல திரைப்படங்களில் நம்ம நடிக்கணுங்கிறத எல்லா நடிகர்களும் செய்யணும். அங்கே தான் தடை நிற்கிது. தடையே வந்து அதுதான், இந்த சமூகத்திற்கான தடை. இது சினிமாங்கிறது வெறும் சினிமா இல்லைங்க, சினிமா கிடையாது. சினிமாவெல்லாம் நம்ம கொண்டாடுறீங்களா எல்லாரும்? 500 கோடி 1200 கோடி, அதில் என்ன பெருமை இருக்குது? அந்த பணம் யார்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்க? இந்த உழைக்கும் மக்களுடைய பணம் யார்கிட்ட போகுதுன்னு நினைக்கிறீங்க? அந்த பணம் திரும்ப என்னவா அங்கே வரும்னு நினைக்கிறீங்க? மறுபடியும் அதே மாதிரி ஒரு படம் வரும். இந்த சமூகத்தை சீரழிக்கக்கூடிய இன்னொரு படத்தை உருவாக்குவாங்க, புரியுதில்ல? ஆனால் ஒரு நல்ல சினிமாவை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா அதன் மூலம் இன்னும் 10 படங்கள் வரும், 10 இயக்குநர்கள் வருவாங்க, 10 கதைகள் வரும், இந்த சமூகம் மேலே வரும். அங்கே என்ன எது நடந்தாலும் நமக்கான பொறுப்பு மக்களுக்கும் இருக்குது. நல்லா தெரியுது ஓரளவுக்கு நமக்கு தேவையான, வீட்டுக்கு தேவையான பொருள் இந்த உடை இருக்குது, இப்போ சாப்பிட போகிறோம் பசிக்குது, இல்லை ஒரு பெட்ரோல் போட போகிறோம், இல்லை இவன் ஏதாவது கலந்துருப்பான், இது வேணாம் அங்கப்படா அப்படிங்கிறோம்ல. ஆனால் சினிமாவை மட்டும் பார்க்குறோம் எப்படி? நல்ல சினிமா எதுவும் தெரியாது அவங்களுக்கு? தெரியணும் இல்லை? தெரியணும். அதுக்கு முன்னாடி நம்முடைய இன்றைக்கு வந்து சமூக வலைதளங்கள் பெருகி போச்சு. அன்றைக்கு வந்து போராடின காலம் இல்லை, இது அது நல்லா ஓரளவுக்கு தாராளமாக இருக்குது. இந்த எப்படிங்க சொல்லுங்கள், எனக்கு வந்து எனக்கும் காலங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்குல்ல, வயசாவது இல்லை. ஒரு என்ன அப்படி சொல்கிறது, 90ல் நான் என்னுடைய முதல் படம் மலைச்சாரல்ங்கிற படம் தான் நான் முதல்ல அறிமுகமானேன்.
இது முடிஞ்ச உடனே பார்ப்பீங்க நீங்கள். படத்தினுடைய பாடல் காட்சிகள் இருக்குது, இந்த படத்தினுடைய முன்னோட்ட காட்சி இருக்குது, பிறகு என்னை பற்றி ஒரு என்னுடைய நான் கடந்து வந்த திரைப்பட அந்த பாதை, கடினமான பாதை அதுவும் இருக்குது. அது இன்னும் அது ஏன் உங்ககிட்ட இதெல்லாம் காட்டப்படுதுன்னா, இது போன்ற பாதை இதெல்லாம் கடந்து தான் இந்த படம் படைக்கப்படுது. அதுதான் ஒரு பெரிய நடிகர் நடிக்கக்கூடிய ஒரு படத்தை ஒரு 200 கோடி 300 கோடி அது என்ன உள்ளே இருக்குன்னு யார் நடி ஒன்றுமே வேணாம், வெறும் பேர் வச்சா போதும் அந்த நடிகர் நடிக்கிறார், உடனே கட 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 கடன்னு எல்லாம் முடிஞ்சிடுது இல்லை. அதை பார்க்குறதுக்கும் மக்கள் தயாராகிட்டோம்ல, இது என்ன மாதிரியான மனநிலை இது? அந்த படம் போனீங்கன்னா என்ன இருக்கும் உள்ள? என்ன ஒரு 100 துப்பாக்கி வச்சுருப்பான், வெட்டி கொல்லுவான், குத்திக்கிட்டே இருப்பான், செத்துக்கிட்டே இருப்பான். அந்த குழந்தைகளோடு போய் பார்க்குறோம், அந்த குழந்தைகள் என்ன நினைக்கும்? ஒரு உயிர்களை பற்றி ஒரு மதிப்பீடு என்னவாக இருக்கும்? மனிதர்கள் ஒரு உயிரை நேசிக்கிறதா நாங்கள்? ஒரு நாய் அடிபட்டால் கூட ஐயோ அப்படின்னு கத்துறோம். ஒரு சின்ன ஒரு 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 பூச்சி இருந்தால் கூட எடுத்து போட்டு போன ஒரு சமூகம் அது. ஆனால் கண்ணு முன்னாடியே 100 பேர் சாகிறான், வெட்டுறான், குத்துறான், கொலை, இதை பிள்ளைகள்கிட்ட கொண்டு வந்து வளர்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் என்னவாக வளரும்? இது அந்த பணம் முதலீடு செய்கிறவனுக்கு அறிவு இருக்காதா? நடிக்கிறவர்களுக்கு இருக்காதா? கொஞ்சமாக சிந்திக்க வேணாமா? பணம் வந்தால் போதுமா உங்களுக்கு? அதுதான் அது மிக முக்கியங்க. நமக்கு ஒரு ஒவ்வொருத்தனும் தன்னை கலைஞன் சொல்லிக்கிறவன் யாரன்னா அவனுக்கு ஒரு பொறுப்பு இருக்குது, கடமை இருக்குது. பயந்து 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 பண்ண வேண்டியிருக்கு. பயந்து பயந்து ஐயோ இது ஏதாவது தப்பாயிடமோ இதாயிடமோ இதாயிடமோ இப்படி தான் நம்ம செயல்பட வேண்டியிருக்கு. அப்படி ஏதோ பண்ணி கொண்டாந்து ஒரு கதை எழுதி போராடி படத்தை எடுக்கிறது, அதாவது ஒரு நல்ல படம் நான் பண்ணியிருக்கேங்க எப்படியாச்சும் நீங்கள் பாருங்கள், இது கெஞ்சிக்கிட்டே இருக்கணுமாங்க. இது என்ன தலையெழுத்தா? அது தேவையாது. முதல்ல அது செய்யக்கூடாது. அது ஃப்ரான்ஸோ த்ரூஃபோ அவர் வந்து தண்ணி இருந்தால் கொடுங்க. அந்த அவருக்கு தான் என்னுடைய பள்ளிக்கூடம் படத்தை நான் படையல் செய்திருந்தேன். டெடிக்கேஷன் சொன்னால் தானே புரியுது. ஒரு ஃப்ரெஞ்சு சினிமாவுடைய மிகப்பெரிய ஒரு புதிய அலையை உருவாக்கிய ஒரு திரைப்பட மேதை, அவருடைய 400 பிளவுஸில் தான் நாங்கள் நிற்கிறேன். அடித்து உடச்சி தூக்கி போட்டான் எல்லாத்தையும், புரட்டி எடுத்தான் எல்லாத்தையும். அவன் சொல்கிறான் இதுக்கு முக்கியமானது, ஆனால் அண்ணா இருக்கிற மேடை இது, சும்மா கண்டதெல்லாம் பேச முடியாது. ஃபில்ம் இஸ் மோர் தென் லைஃப், வாழ்க்கையை காட்டிலும் திரைப்படம் மேன்மையானது. நீங்கள் மதிக்கிறீங்களா? வாழ்க்கையை காட்டிலும் திரைப்படம் தான் மேன்மையானதுன்னு சொல்கிறான். என்ன மதிச்சிருக்கீங்க? அந்த புரிதல் வேணும். படைக்கிறவன் சிறந்த படைப்பலாம், ஆனால் எடுத்துக்கிறவங்க யார்? எடுத்துக்கிறவங்களுக்கு அந்த ரசனை வேணும் இல்லையா? அது இருந்தால் தான் படைச்சிக்கிட்டே இருக்க முடியும். படைக்கிறவங்களாம் படைச்சி வச்சு உட்காந்துருக்க முடியாது, ஐயோ வைக்கலங்க, யாரும் வாங்கலைங்க, அது எவ்வளோ பெரிய குடும்பங்க அது. அது நிகழக்கூடாது. பண்ண சொன்னாங்கல்ல, இது நானே சொல்லாமங்க, சிறந்த படம் எடுத்திருக்கங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க, எப்படியாவது பாருங்கள், எப்படியாவது ஆதரிங்க, எப்படியாவது கொண்டு போய் பண்ணுங்கள். என்னால் செய்ய முடியலைங்க. ஏன்னா நான் ஒரு இன்றைக்கும் வந்து ஒரு விவசாயம் பண்ணுற ஒரு விவசாயி தான். என் பொருளை எவ்வளோ போராடி வளர்க்குறேன், அந்த நிலம் எவ்வளோ காலம் காத்திருக்கு, அதை ஒரு ஏறு ஓட்டுறேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் வச்சுருக்கணும், அப்புறம் விதைக்கிறேன், அப்புறம் அதுக்கு தண்ணி விடுறேன், களை எடுக்கிறேன், அப்புறம் அது ஒரு பருவம் வந்து எல்லாம் பண்ணி அறுவடை பண்ணி கொண்டாந்து வச்சுட்டு விலக விலையே இல்லை, வச்சுட்டு உட்காந்துட்டே இருக்கேன். எங்கே போனாலும் இவனை பிடுங்கி திங்கலாமான்னு மொத்தமாக அழியலான்னா பார்த்துட்ருக்கான். வேறு வழி இல்லாமல் விற்க முடியாமல் கடையை கொண்டாந்து திருவிதியில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்கேன், வாங்குவாங்களான்னு அவங்ககிட்ட போய் விலையை கேட்டுட்ருக்கானுங்க. இல்லை இது குறைச்சி கொடு அதை கொடுது, வேறு வழி இல்லாமல் தெருவில் வீசிட்டு போயிட்டே இருக்கான். இந்த நிலை தான் தயாரிப்பாளருடைய நிலை. இயற்கை விவசாயத்தை செய்யக்கூடிய இந்த மண்ணையும் உயிர்களையும் காப்பாற்றக்கூடிய, இந்த சுற்றுச்சூழலை காப்பாற்றக்கூடிய ஒரு இயற்கை விவசாயம் செய்கிற வேலையை தான் என்ன போன்ற படைப்பாளிகள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? அதுதான் அது செய்யக்கூடாது. எதிர்வரும் தலைமுறை மிக கவனமாக நம்ம கையாள வேண்டியிருக்கு. நீங்கள் ஒரு குழந்தையை எவ்வளோ சிறப்பாக நீங்கள் வளர்த்தாலும் 10 மசாலா சினிமா இங்கே காட்டுங்க,
அவன் அழிஞ்ச போயிடும். நீங்கள் ஒன்றுமே செய்ய வேண்டாம். நீங்கள் நல்ல வளர்த்து என்ன செய்வீங்க? அதில் என்னங்க இருக்கு? நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நான் மசாலா சினிமான்ற சொல்லக்கூடிய எம்ஜிஆர் படம் பார்த்து வளர்ந்தவன். எம்ஜிஆர் படம் பார்த்து வளர்ந்தவன் நான். பெற்றோர்களை வணங்கு, உழைச்சி வாழ், பொய் சொல்லாத, திருடாத, மது அருந்தாத, புகைப்பிடிக்காத, யாரையும் வஞ்சித்து வாழாத, எவ்வளோ பெரிய பகையாளி பகைவனாக இருந்தாலும் மன்னிச்சு விடு. எம்ஜிஆர் எங்கேயா அவன் கொழுந்துருக்காரா யாரையாவது? இவ்வளோ பெரிய பண்புகள் அந்த படத்துக்குள்ள, உங்கள் படத்துக்குள்ளே என்னையா இருக்குது? என்ன வச்சுருக்கீங்க? எதெல்லாம் கற்றுக் கொடுத்துருக்கீங்க? ரொம்ப வருத்தங்க. அது ஒரு தீபாவளிக்கு பொங்கலுக்கும் எவ்வளோ மது விற்கிறதுங்க விற்பனையை நீங்கள் வந்து போட்டு விளம்பரப்படுத்துகிற மாதிரி தான் இந்த படத்துக்கு இவ்வளோ விளம்பரம்ன்ற சொல்கிறது. ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? இதெல்லாம் உணரணும். திரும்ப 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 சொல்கிறது காரணம் என்ன? நான் இந்த சமூகத்தை நேசிக்கிறேன். என் மக்களுக்கு எது நடந்தாலும் என்ன பாதிக்குது அது? ஏன்னா இந்த மக்கள் கொடுத்தது இல்லை, இந்த உடம்பு வளர்ந்தது என் மக்களோட உழைப்பில் வளர்ந்துருக்கு. இந்த உடையை அவங்க கொடுத்தது, இந்த ரோடை அவங்க போட்டது, இந்த குப்பையை அவங்க அள்ளுறாங்க, இந்த என் வீட்டை அவங்க கட்டி கொடுத்தாங்க. அந்த மக்களை நீங்கள் உங்களுக்கு பணம் வந்தால் போதுன்னு கெடுத்துக்கிட்டே இருப்பீங்களா? கூடாது. இப்படி ஒரு படம் செய்ததுக்கு எனக்கு தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும் போதாதுங்க. நான் என்ன செய்வேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா கௌதமுக்கெல்லாம் நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியாது. இது அவர் ஒரு ஆளை பக்கத்தில் வச்சுக்கிட்டே போகிறதுக்கெல்லாம் அவங்க ரொம்ப சரியாக இருக்காது. கௌதம்லாம் அப்படி என்னம்மா அப்படி, இந்த ஜேவி பிரகாஷ் எங்கேயா எப்படி இந்த ஒரு 35-36 வயசில் இப்படி ஒரு பிள்ளை தமிழ் பிறந்திருக்கான், என்ன ஒரு ஆளுமை, எங்கே இருந்தது? இந்த படத்தினுடைய அந்த 5 பாடல்களை நீங்கள் பொதுவாக சினிமா பாட்டுக்குன்னு ஒரு சுச்சுவேஷன்ற சூழ்நிலை இருக்குல்ல, அது இந்த படத்தில் இருக்காது. ஒரு பாட்டில் இருக்கும் அவ்வளோதான். வைரம் தானே, எவ்வளோ பெரிய ஆள், எத்தனை 1000 படங்களை எழுதி எல்லாம் அவருக்கு நாங்களாம் போராடி இருக்கோம். இது எப்படி எழுதுறது, இது என்ன எப்படி மெட்டு அமைக்கிறது, அது எப்படி எடுக்கிறதுக்கு கொண்டாந்து எடுத்து அதை எடிட் பண்ணி இன்னைக்கு அது ஒரு அப்படியே வந்து அது ஒரு என்ன சொல்கிற மைக்கேலாஞ்சலோ அண்டானியனோ அந்த உடைய அந்த ஒரு ஓவியம் மாதிரி அப்படி நிற்கிது. அப்படி அதுக்கு பின்னாடி அவ்வளோ உழைப்பு கொட்டி கிடக்கு, உழைப்பு 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 உழைப்பு. யோகி பாபு நான் இன்னும் எனக்கு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கு, அது வேற கோபம். ஆனால் யோகி பாபு இந்த மண்ணோட பையன், அவர் சிறந்த கலைஞன், அது தனிப்பட்டது வேற. சிறந்த கலைஞன் யோகி பாபு நம்ம சும்மா கிச்சு கிச்சு மூட்டுறது பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த படம் பாருங்க என்ன பண்ணியிருக்காரு. யோகி பாபு எல்லாரையும் கலங்க வைக்கிறாருன்னா நம்ப முடியுமா? அதை செய்திருக்கார். அதிதியெல்லாம் நான் வந்து அந்த அருவி படம் பார்த்துட்டு ஒரு என்ன எப்படி ஒரு படம் வந்திருக்கு, இது நாள் கழித்து பார்க்குறோமே எனக்கு அவமானமாக இருந்துச்சு. அப்படி ஒரு நடிகை இன்னமும் என்ன பயன்படுத்துகிறோம், எங்கே பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம்? இந்த படம் பாருங்கள். ஒரு இன்றைய கல்வி திட்டம் நமக்கு சொல்லித்தராத, நமக்கு இந்த நாளேடுகள் பத்திரிகைகள் அது எதுவுமே சொல்லித்தராத, தாய் தந்தையர்கள் சொல்லித்தராத, எந்த ஊடகங்களும் சொல்லித்தராத இந்த திரைப்படம் வச்சிருக்கு உள்ள. எப்படி என்னுடைய பள்ளிக்கூடம் படத்தில் நான் தான் குமாரசாமியாக படிக்காதனா நடித்தேன், படித்தவெல்லாம் ஓடி போயிட்டான், பெரிய பெரிய ஆளாயிட்டான். படிக்காத மட்டும் அந்த வழியாக நடந்து தினமும் பள்ளிக்கூடத்தை பார்த்துட்டு போயிட்டே இருக்கான். அவன் தான் நம்ம படிக்காமல் போயிட்டோமேன்னு ஏங்குறான். கடைசி காட்சியில் வந்து அவன் அந்த வகுப்பறையில் வந்து உட்கார்றான். அந்த உட்கார்ந்த இடத்துல வந்து அந்த கரும்பலையை பார்க்குறான். மாடு மேய்க்க போடா, அப்போ அங்கே போட அங்கே போடன்னு வாத்தியார் திட்டினது தான் அவனுக்கு ஞாபகத்தில் வருது. அப்படியே அழுதுகிட்டே இருக்கான். படம் முடியுது. எங்கேயாவது ஒரே ஒரு வரி எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் படிக்கணும்னு எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? சொல்லலை. அப்படி சொல்லப்படாது. கலை அதை சொல்லக்கூடாது, பிரச்சாரமாக இருக்கக்கூடாது. எதுவுமே வந்து உரையாடல் வசனத்தில் வந்துச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு, அது ஒரு நாடகம். அது கொட்டி கிடக்கு. ஒவ்வொரு முறை படம் இந்த படம் நீங்கள் திரும்ப திரும்ப பார்க்கும்போதும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்குங்க. என்னுடைய இவ்வளோ ஆண்டு காலம் நான் திரைப்பட கல்லூரியில் கற்றுக்கிட்டது, எனக்கு உலக சினிமா கற்றுக் கொடுத்தது, உலக இலக்கியம் கற்றது, இந்த உலக அரசியல் பொருளாதாரம் அத்தனையும் உள்ளடக்கிய ஒரு படைப்பு. இது எல்லாத்தையும் படைப்பு, எனக்கு மிக நிறைவான ஒரு படைப்பை
அது ஒரு அன்பாக சமைச்சு எப்படி வர்ற விருந்தாளிகளுக்கு பரிமாற மாதிரி என் மக்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை சுவைச்சு நீங்கள் பார்க்கணும். அது வந்து இது உடலை கெடுக்காத படைப்பு, மனசு கெடுக்காத படைப்பு. வைரம் தானே தான் சொன்னார், இதே இடத்துல தான் சொன்னார்ன்னு நினைக்கிறேன். இல்லை எல்லாரும் கஞ்சா பயிர் வச்சுட்ருக்கான், நீ வந்து மூலிகை பயிர் வச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னார். ஏன் இதை சொல்கிறாருன்னா, அவர் ஒரு கவிஞனுடைய சிந்தனை அது. நான் யாரையும் குறை சொல்லலைங்க. பிடிச்ச நடிகர் படத்தை பாருங்கள், என்ன வேணாலும் செய்யுங்க, ஆனால் நல்ல படம் வரும்போது அதையும் பார்த்துருங்கிறது தான், வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வந்து திரையரங்கில் எங்கள் மாதிரி படங்களை எங்கே மதிக்கிறாங்களா சொல்லுங்கள். அதை வாங்குறதுக்கு எவ்வளோ போராட வேண்டியிருக்கு. காரணம் அவங்கள தவறு சொல்ல முடியாதுங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு வேண்டிய பணம், மக்கள் வந்து முதல்ல நம்ம படம் தான் வாங்குவாங்க. அது வரணும் வெளிநாடு. ஏன்னா இது மூலமாக வெளிநாட்டு தமிழர்கள்லாம் பாருங்கள் எங்கே இருக்குங்கன்னு கேளுங்க. அங்கேயும் ஒரு நடிகருக்கு இப்போ இந்த கட் அவுட் வச்சு பாலை ஊற்றிட்டு இருக்காங்க அமெரிக்காவில், எங்கே நியூஜெர்சியில். இவங்கெல்லாம் அமெரிக்கா போனாலோ, பிரான்ஸ் போனாலோ, லண்டன் போனாலோ, கோட்டு சுட்டு போட்டு இங்கிலீஷ் தான் பேசுகிறாங்க. எல்லாருக்கும் எப்படி சொல்கிறது, பள்ளிக்கூடம் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணாங்க சொல்லி பண்ணது, கஷ்டப்பட்டு போராடி பண்ணோம், வெறும் 7 பேர் வந்துடணும், ஒரே காட்சியிலே போயிடுச்சு. இன்றைக்கி பள்ளிக்கூடம் பேசினா கோபமரமும் வராதா? அப்படித்தான் நல்ல படங்களை உலகம் முழுக்க இருக்கிற இந்த உலக தமிழர்கள் தயவு செஞ்சு பாருங்கள். இதை பார்த்தீங்கன்னா அடுத்த உடனே விமானத்தை பிடிச்சிங்க ஓடியாந்துருவீங்க. அதுதான் அந்த படம். எல்லாரும் தேவையான, எல்லாரும் பெற தவறுகிற அந்த அன்பை தேடுகிறார்கள் இவர்கள். இந்த ராமநாதன் ஒரு அன்பை தேடுறார், இந்த கோமகன் அவருக்கான ஒரு அன்பு தேவை, சாரலுக்கு ஒரு தேவை, கண்மணிக்கு ஒன்று தேவை, வீரமணி ஐயோ பாவம் அழுதுக்கு. ஆமாம், இது மக்களுடைய கதை. இது வந்து எதுவுமே இந்த ஒரு 10 பேரை வச்சுக்கிட்டு உட்கார வச்சுட்டு கதை எழுதியாதப்போ, உங்ககிட்டே இருந்து தான் இது எடுத்திருக்கு. எல்லாருமே இங்கே இருக்குங்க, எல்லாருமே உங்களுடைய கதை. உங்களோட கதையை நீங்கள் பார்க்கணுமா? பார்க்கணும். எல்லா இதில் பங்கு பெற்ற அனைத்து சிறப்பு கலைஞர்கள் இந்த படங்க, அதாவது நல்லா என் வீட்டில் என்ன 9000-க்கும் மேற்பட்ட படங்கள் இருக்குதுங்க. எனக்கு மிகப்பெரிய அப்படியே ஒரு சுமையை என்ன தெரியுங்களா, அந்த படங்களை நான் பார்க்குற அளவுக்காவது நான் உயிர் வாழணும். நல்லா கேட்டுக்குங்க. எனக்கு என்ன அதை பற்றிலாம் இல்லை, அதை பார்த்து முடிக்கும் இந்த பிறவியில் நான். அவ்வளோ முக்கியமான படங்கள், ஒரு படம் ஒரு மனிதன் ஒரு வாழ்வை உங்களுக்கு கடத்துகிறான். வெறும் சினிமா கிடையாது, ஒரு புத்தகம் படிக்கப்படாத ஒரு 1300 புத்தகம் படிக்க வேண்டியது வச்சு அதை படித்து ஆகணும். நான் ஒரு பக்கம் குடும்பத்தை பார்க்கணும், நட்பை பார்க்கணும், விவசாயத்தை பார்க்கணும், படம் எடுக்கணும், அது செய்யணும். உறக்கமில்லாமல் எதுக்காகனா இவ்வளவும் நம்ம பறைசாற்றத்துக்கு இல்லை, எல்லாம் கொடுக்குற விளைச்சல் இந்த திரைப்படம் மூலமாக வருது. அப்படிப்பட்ட ஒரு விளைச்சல் இது, நீங்கள் தான் அதை எடுத்துக்கணும். மேலும் மேலும் மறுபடியும் நான் வேண்டுவதெல்லாம் என்னுடைய மக்களிடத்தில் இந்த ஊடகத்தினர் மூலமாக சிறந்த படங்கள் வரும்போது அது உங்களுக்கானது. சிறந்த படம் என்பது நீங்கள் சொல்கிறது, நாங்கள் சொல்கிறதில்ல, நாங்களே சொல்லிகிட்டு இருக்கிறதில்ல. அது எப்போ சிறந்த படமாக தான் உங்கள் மனசோடு குடிகொள்ளும். எத்தனையோ 500 கோடி 1000 கோடி படங்கள்லாம் அடுத்து இன்னும் 6 மாதம் கழிச்சு கேளுங்க, தெரியாது. வெற்றி என்பது வணிக வெற்றி அல்ல, மக்களுடைய மனசில் வாழும் வெற்றி. அது திரையரங்கில் வெளியாகும் போது நீங்கள் வந்து பார்த்தா அது இன்னும் அதனுடைய பலம் கூடும். இப்போ உங்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இப்போ முடித்த உடனே யாரும் போகக்கூடாது, படத்தினுடைய காட்சிகளை பாருங்கள். ரொம்ப குறைஞ்ச நேரம் தான், முடித்த உடனே எல்லோரும் சேர்ந்து உணவு இருந்துடும்.